ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்ஜினியர் ஹரிஹரன். இன்றைக்கி என்னோடய வீட்டோட கிச்சன் டூர் தான் பார்க்க போகிறோம். கிச்சன் டூர்னால் நார்மலாக யாரும் பண்ணுற மாதிரி கிச்சன் டூர் கிடையாது, இதில் மாடுலர் கிச்சன். அண்டு கிச்சனில் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது பண்ண வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை பற்றி நான் சொல்ல போகிறேன். மாடுலர் கிச்சனுக்கு என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் நம்ம கொடுக்கணும், அதுக்கப்புறம் வந்து நம்ம கான்கிரீட் போடுறப்போ அல்லது கவுண்டர் டாப் போடுறோம் இல்லையா, அந்த கான்கிரீட் பண்ணுறதா இருக்கட்டும், இதுக்கு எவ்வளோ செலவாகும் இந்த மாடுலர் கிச்சனுக்கு, இங்கே என்ன டைல்ஸ் ஊட்டியிருக்கோம், இந்த ஏ டு சைட் எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க வீடியோ பார்க்கலாம். இந்த கிச்சனோட டோட்டல் சைஸ் 9x17 பண்ணியிருக்கோம். இங்கே எல்லாமே ஷெரான் கோல்டு வாட்டர் ப்ரூஃப் 1 இன்ச் பிளைவுட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். வார்ட்ரோப் டோர்ஸ்க்கு மட்டும் இல்லை, உள்ளே இருக்க பார்ட்டிஷன் செல்ஸ்க்குமே பிளைவுட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எங்கேயுமே யூஸ்ஃபுல்லாக பண்ணுற மாதிரி கடப்புகள் யூஸ் பண்ணல. கடப்புகள் யூஸ் பண்ணால் கொஞ்சம் சீப்பாக இருக்கும், பட் லுக் வைஸ் அண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னா பிளைவுட்டில் பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரிங் பார்க்கலாம். இது கிச்சன், ஸோ இங்கே நிறைய வாட்டர் அண்ட் ஆயில் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் நான் ப்ரிஃபர் பண்ணுறது ஆன்டிஸ்கிட் மேட் ஃபினிஷ் ஃப்ளோரிங், பிகாஸ் இங்கே தண்ணி கொட்டினாலும் அவ்வளோ சீக்கிரமாக வழுக்காது. இதுதான் ஃப்ளோரிங். நான் ஸ்டோரூம் காட்டமாக இருந்துட்டேன், வாங்க பார்த்துடலாம். வீட்லேயே ஸ்டோரூமில் மட்டும்தான் கடப்புகள் யூஸ் பண்ணியிருக்கேன், இங்கே தான் ஸ்டாக்ஸ் வச்சுருக்கோம். அகைன் கிச்சன், ரொம்ப முக்கியமான ஒரு டிப் சொல்கிறேன். இது கிச்சனோட தம்ப் ரூல்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த ட்ரையாங்கிள் ஷேப் இங்கே காமிக்கிறோம் இல்லைங்களா, இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கணும். அது என்னென்னா, ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஸ்டவ், ஃப்ரிட்ஜ் அண்ட் சிங்க் இது மூணும் இருக்கணும். அதிகமாக கிச்சனில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும், ஏன் அப்படின்னா கிச்சனில் அதிகமாக யூஸ் பண்ணுறது இது மூணு தான். ஸ்டவ்வில் ஏதாவது குக் பண்ணிகிட்டு இருக்கும்போது, மீன்வேல் ஃப்ரிட்ஜில் ஏதாவது எடுக்கிறது, வாஷ் பண்ணுறது, கவுண்டர் டாப்பில் வச்சு கட் பண்ணுறது, இந்த மாதிரி ரொட்டீனுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மூணும் இந்த ஷேப் இந்த பொசிஷனில் இருக்கும்போது கிச்சனில் வந்து வென்டிலேஷன் ரொம்ப முக்கியம். ஸ்டவுக்கு ஸ்ட்ரைட்டாக மேலே வந்து விண்டோ ப்ரொவைட் பண்ணணும், இது ரொம்ப முக்கியம். நான் இங்கே சிம்னி யூஸ் பண்ணல, அதுக்கு பதிலாக ரெண்டு ஹெவி எக்ஸாஸ்ட் ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கேன். சிம்னியை கம்பேர் பண்ணும்போது எக்ஸாஸ்ட் ஃபேனுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் சுத்தமாக தேவைப்படாது. அண்ட் இந்த கவுண்டர் டாப் பற்றி சொல்லிடுறேன். நிறைய பேர் மாடுலர் கிச்சன் பண்ணும்போது கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா பிளைவுட்ல பண்ணிட்டு அது மேலே கிரானைட் பண்ணுறாங்க. பட் அப்படி பண்ணுறதை விட ப்ராப்பராக ஸ்டீல் ராட்ஸ் யூஸ் பண்ணி ஆர்சிசி கவுண்டர் டாப் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெவியாகவும் குவாலிட்டியாகவும் இருக்கும். ஸோ இங்கே வந்து விட்த் பார்த்திங்கன்னா 2.25 ஃபீட் பண்ணியிருக்கோம் அந்த கவுண்டர் டாப்போட விட்த்து. கவுண்டர் டாப்போட ஹைட் பார்த்திங்கன்னா டைல் போட்டதுக்கப்புறம் வந்து 2 ft 4 in இருக்கணும். ஸோ அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் காட்டுறேன், அது என்னென்னா கவுண்டர் டாப்பில் ஒரு பார்ட்டை மட்டும் ஹைட் கம்மியாக பண்ணுறது. இங்கே மிக்சி அண்ட் டேபிள் டாப் கிரைண்டர்ஸ் வைக்கும்போது அதில் ஒர்க் பண்ணும்போது கை வலி வரும். ஸோ இப்படி ஹைட் கம்மியாக பண்ணும்போது அதை அவாய்ட் பண்ணலாம். ஸோ இங்கே தெரியுது இல்லைங்களா, அதான் அந்த ஹைட் டிஃப்ரென்ஸ் காமிச்சிருக்கிறோம். நெக்ஸ்ட் சிங்க். இங்கே நான் யூஸ் பண்ணியிருக்க சிங்க் குவார்ட்ஸ் மெட்டீரியலில் பண்ணுது. இப்படி ரெண்டாக பார்ட்டிஷன் பண்ணும்போது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சிங்க் டேப்ஸும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதில் செகண்ட் டேப் பார்த்திங்கன்னா வால் மிக்சர் பண்ணியிருக்கோம், இதில் நல்ல தண்ணி உப்பு தண்ணி அது ரெண்டும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம பாத்திரம் என்ன சைஸாக இருந்தாலும் இல்லை எப்படி பொசிஷன் இருந்தாலும் மாற்றிக்கலாம். ஸோ இதான் அந்த வால்யூம் சோர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறது. இது வந்து சிங்க்குக்கு அடியில் இருக்கிற இடம். இதில் வந்து ப்ராப்பராக இந்த மாதிரி நம்ம அந்த வேஸ்ட் வாட்டர் லைன் வந்து ப்ராப்பராக பண்ணுறோம் அப்படின்னா, பிவிசியில் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் அடியில் இருக்கிற அந்த இடத்த வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ தான் நம்ம மெயின் விஷயத்துக்கே வரோம், மாடுலர் கிச்சன். இதுக்கெல்லாம் நீங்கள் முன்னாடி கண்டிப்பாக பிளான் பண்ணியிருக்கணும். அந்த ஹைட் இருக்கு இல்லையா, எவ்வளோ ஹைட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி பிளான் பண்ணியிருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த கார்னரில் இருக்க இடத்தையும் யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு இடம்னா இது தான், அந்த ஸ்டவ்க்கு கீழே இருக்கிற அந்த குறிப்பிட்ட இடங்களில் இருக்கிற அந்த ட்ரேஸ் தான். ஸோ இது வந்து ஏன்னா ஸ்டவ்வில் அவங்க குக் பண்ணிகிட்டு இருக்கும்போது அடிக்கடி திறக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப முக்கியமான அந்த ஸ்பூன்ஸ், ஃபில்டர்ஸ், நைஃப்ஸ் இந்த மாதிரி அந்த தேவைப்படுறதெல்லாம் அங்கே இருக்கும். ஏன்னா இதெல்லாம் அடிக்கடி குக் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவசரமாக அவங்க எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது தேவைப்படுறது என்னவோ அது தகுந்த மாதிரி, ஏன்னா ஒவ்வொருத்தரோட ஸ்டைலும் வேறு மாதிரி இருக்கும், அவங்களுக்கு என்ன ரொம்ப முக்கியமோ அதை வந்து பக்கத்தில் வச்சுக்கணும் அவங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ட்ரேஸும் நம்ம முன்னாடி பிளான் பண்ணி அதை நம்ம பண்ணணும்.
ஸோ இங்கே வந்து அடியில் பார்த்திங்கன்னா ஒரு மேட் இருக்குது. இது என்னென்னா நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 304 யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணியிருக்கோம். இருந்தாலும் அடிக்கடி உப்பு தண்ணி படும்போது அதில் வந்து தூறு பிடிக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அந்த மேட் யூஸ் பண்ணோம்னா அதை அவாய்ட் பண்ணிடலாம். சைடில் இருக்குது பார்த்திங்கன்னா ஹிஞ்சஸ். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஹிஞ்சு வந்து 304 காத்ரேஜ் ஹிஞ்சஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். சாஃப்ட் க்ளோஸ், நம்ம க்ளோஸ் பண்ணும்போது கடைசியில் போயிட்டு டப்புன்னு அடிக்காது, சாஃப்டாக தான் போகும். ஸோ அதுதான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஹிஞ்சஸ் யூஸ் பண்ணும்போது லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா மாடலர் கிச்சன் வந்து நம்ம அடிக்கடி ஓப்பன் பண்ணுவாங்க, ஒரு நாளைக்கு அவங்க எத்தனை டைம் ஓப்பன் பண்ணுவாங்கனே தெரியாது குக் பண்ணுறவங்க. ஸோ அதனால் நம்ம ஹெவியாக பண்ணிடுறது நல்லது. நெக்ஸ்ட் லைட்டிங்ஸ். ஸ்டவுக்கு நேராக விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஈஸ்ட் சைடு, ஸோ மார்னிங் சன்லைட் இங்கே ஸ்ட்ரைட்டாக வரும் அப்படிங்கிறனால அதுக்கு நேராக இருக்கிறது ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டவுக்கு ஸ்ட்ரைட் மேலே ஒரு லைட் இருக்கணும், அதை யூபிஎஸ் கனெக்ஷனில் கொடுக்குறதும் ரொம்ப முக்கியம். அடுத்தது வந்து வீடு இந்த கிச்சன் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி ஒரு டியூப்லைட் ப்ரொவைட் பண்ணிட்டா ரொம்ப நல்லது. ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாகவே அங்கே வந்து அந்த வெளிச்சம் வரும். இது வந்து நம்ம காய்கறி கட் பண்ணும்போது வந்து இந்த லைட் இங்கே இருக்கும். ஸோ இது வந்து காய்கறி கட் பண்ணும்போது அந்த மாதிரி இடத்துக்கு வந்து இந்த லைட்டு ஃபுல்லாக இங்கே ஸ்ப்ரெட் ஆகும். இதனால் அந்த காய்கறியில் ஏதாவது பூச்சி அது மாதிரி இருந்தால் கூட நமக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து விண்டோவோட சைஸஸ் பார்க்கலாம். இங்கே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 4 feet விண்டோ கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 2.5 feet தான் கொடுத்துருக்கேன். கீழே வந்து கேப் விட்டுட்டு ரெண்டு சைடுமே, ஏன்னா இங்கே வந்து நம்ம எதாவது பாத்திரம் வைப்போம் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறனால அது வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கணும். அதனால் இங்கே அதுமாதிரி கொடுத்துருக்கோம். இது மேலே வந்து பார்த்திங்கன்னா லாஃப்ட்டு, இது வந்து ஆக்சுவலாக லோ ரூஃப். அந்த ஸ்டோர் ரூமும் இருக்கு இல்லையா, ஸ்டோர் ரூமுக்கு மேலே இருக்க அந்த இடத்தையும் சேர்த்து கவர் பண்ணி ஒரு பெரிய லோ ரூஃபாக பண்ணியிருக்கிறோம். ஸோ உள்ளே நிறைய ஜாமான் உள்ளே இருக்குது. அங்கே இருக்க லைட்டோட ஸ்விட்ச் இங்கே இருக்குது. இது ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான், நம்ம அடுப்பு மேடைக்கும் கீழே இருக்க அந்த மாடல் கிச்சனுக்கும் நடுவில் இருக்க அந்த கேப் ஏன் அவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னா நம்ம அது ஃபுல்லாக கான்கிரீட்டில் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறனால தான். இவ்வளோ நேரம் பார்த்ததோட ஒரு முக்கியமான சேஃப்டி டிப் என்ன அப்படின்னா சிலிண்டர் ப்ரொவிஷன் தான். இங்கே பார்த்தீங்களா இந்த ஹோஸ் வந்து என்னென்னா வெளியே போகுது. நான் சிலிண்டர் வந்து இந்த கிச்சனுக்குள்ளே பண்ணலை, கிச்சனுக்கு அப்படியே பேக் சைட் வந்து நான் சிலிண்டரை ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அங்கே வந்து 3 சிலிண்டர் வச்சுருக்கேன். 3 மாற்றி சேஞ்ச் பண்ணிக்கலாம் ரெகுலேட்டரில். வீட்டுக்கு வெளியே இருக்குது, ஸோ காத்தோட்டமாக இருக்கும் அப்படின்னா லீக் ஆனாலும் நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கும். ஓகே, கிச்சனை சுற்றி பார்த்துருப்பீங்க, முக்கியமான சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி ஏதாவது யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோ பார்க்கும். அது வரைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.